மனைவி மகனை வெட்டி தானும் கொலையனுக்கு அடிமையாகி இந்த காசி மாநகரிலே இந்த மயானம் என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டை காத்து வருகின்றான் என்று ஹரிச்சந்திரன். இந்த நேரத்திலே விஸ்வநாதா, காசி விசாலாட்சி தாயே, நான் பிறந்தது நேரத்திலே ஹரிச்சந்திர மன்னன் ஒரு நாட்டையே ஆண்டு வந்தார், அயோத்தி மாநாட்டை ஆண்டு வந்தார். அப்பேற்பட்ட மன்னர் இன்னைக்கு சுடுகோலை ஏந்தி மயானம் என்று சொல்லக்கூடிய இடுகாட்டிலே காசி விஸ்வநாதர் வீட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே உங்கள் கரத்தில் கிடைத்ததை போட்டு காசிக்கு சென்றால் புண்ணியம், ஆலயத்திற்கு சென்றால் புண்ணியம். இந்த நேரத்திலே கரத்திலே கிடைத்த காணிக்கையை போட்டு தங்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் பிறந்தது பிறந்ததும் மண்மே இறப்பதற்கெங்கே சுரந்தனர் துக்கத்திற்கீடேனும் சொல்லக்கண்டே கரத்தனை குப்பியின் சுடலையை காக்க கழிவு கொண்டே அடிமை கீழாக்கி எமை வாழ்விப்பாயே வாழ்விப்பாயே. அயோத்தி மன்னன் இந்த காசி மாநகரிலே கொலையடிமையாகி இந்த மயானத்தை காவல் புரிகின்ற எனக்காக ஆறுதல் வார்த்தை உரைக்கே பெருமானி எங்கிருந்தாலும் வருவாயே வடமாலினி. Yeah.
தம்பிராணி, உலகத்திலே 84 லட்சம் ஜீவராசிகளை படைக்க செய்கிறார். படைக்க செய்வது மட்டுமல்ல, ஒரு நாட்டிற்கு மன்னாதி மன்னனால் மாட்சி புரியவும் ஆட்சி புரியவும் செய்கிறார். ஆனால் கொடுக்கின்றேன் என்ற ஒரே ஒரு சூழ்நிலை என்னுடைய நாடு நகரிலிருந்து மனைவி மகனை விட்டு தானும் புலையனுக்கு அடிமையாகி இந்த மயானத்தை தாவல் புரிகின்றேன். எனக்காக ஆறுதல் வார்த்தை உரைக்க எங்கிருந்தாலும் நீ ஓடி வருவாயே. அனாதையாக ஒண்டியாக பத்தவரம் போல் இந்த மயானத்தில் சுத்தி சுத்தி காவல் புரிகின்றேன். எனக்காக ஆறுதல் வார்த்தை உரைக்க ஓடி வருவாயே. படமா